हाई फ्रेंड्स वेलकम टू महती क्रिएशंस और वीडियो नान लेंत हाइट एपी अड्जस्ट पड़े उषा 450 मिशन कामचे इोड साफ्टवेर एपी नम्बर पड़े अब पाकल अद्क मे वीडियो पिछड़ी सब्सक्राइब पड़ूंग लाइक पड़ूंग कमेंट पड़ूंग इतना सॉफ्टवेयर उषा 450 मिशनो सॉफ्टवेयर ओपन पड़नों ओपन पड़ोने ओपन आगो फाइल फाइल कट पे ओपन डिजाइन ओपन डिजाइन ओपन पड़ी नम्बर डिजाइन सेव पड़ी वो ओपन आगो नमक डिजाइन वेमो सेलेक्ट पड़ा ना और डिजाइन सेलेक्ट पड़े ना लेफ्ट सेलेक्ट पड़े ओपन पड़े इत ना विपी नो इत पड़े पाकल अद मेम पड़ी के इत वि नंबा इंबर ब्लौस वो लेफ्ट वो सब पे 2.5 वो सब पे 3 सब पे 4 मैक्सिमम 4 अंड हाफ अद डिज़ाइन इत वरी ना लेफ्ट साइड मटा इफ्ट राइट साइडों 2.5 3 4 इप्ली नम्बर ओके वो सेंटर இது லெஃப்ட் இது ரைட் இதுதானே நம்ம ப்лауஸ் ஹோல் பண்ணுவோம் இது சென்டர் இப்போ இதுல வந்து இங்க இருக்கு பாருங்க இது சென்டர் ஆனா டிசைன் வந்து இந்த சைடு வரைக்கும் போயிருக்கு எவ்வளவு நமக்கு இங்க இருக்கு 1 2 3 4 5 6 6 பாக்ஸஸ்க்கு இந்த சைடு இருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு ஓகே இப்போ இத நம்ம விட்த் ஏத்தணும்னா எப்படி கால்குலேட் பண்ணனும்னா இதுல ஜூம் பண்ணி காட்ட பாருங்க இதுல இந்த பாக்ஸ் தெரியுதா உங்களுக்கு ஒரு சின்ன 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 பாக்ஸ் ஒரு பாக்ஸ் இப்படி ஒவ்வொரு பாக்ஸும் ஒரு பாக்ஸ் வந்து 1 சென்டிமீட்டர் ஒரு பாக்ஸ் வந்து 1 சென்டிமீட்டர் புரியுதுங்களா இப்போ இத எப்படி கால்குலேட் பண்ணனும்னா நமக்கு மொபைல்ல கூகுல்ல இங்க சென்டிமீட்டர் டு இன்சஸ் அப்படினு மேலே டைப் பண்ணுங்க டைப் பண்ண உடனே இப்படி வரும் இப்போ இங்க நம்ம இன்சஸ்ல தான் நம்ம ப்лауஸ் மெஷர்மென்ட் கண்டி எது கண்டி எடுப்போம் அப்போ இன்சஸ்ல நமக்கு எவ்வளவு வேணும் 2.5 ஆ 3 ஆ 4 ஆ ना इोर पटक फोर नम्बर एत सेमीटर का 10.16 अब अतने नम्बर इ कौंट पड़ो इपड़े पड़नों ओके एव्वलो इंचस्को अंचस टाइपनों वो सेमीटर्स एतने बॉक्स इतना काटो नम्बर ओके बॉक्स वो सेमीटर ओके இது எப்படி நம்ம விட் அட்ஜஸ்ட் பண்றதுன்னு பார்க்கலாம் நான் அப்புறம் இத மினிமைஸ் பண்றேன் இப்போ இத ஃபுல்லா டிசைன் ஃபுல்லா டே செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே இங்க டாட்ஸ் இது மாதிரி வரும் மேலே ஒரு 3 டாட் இந்த சைடு 3 டாட் கீழே 3 டாட் சைடுல 3 டாட் ஓகேங்களா இப்போ நீங்க விட் எவ்வளவு ஏத்தணும்னாலும் இந்த டாட் இருக்கு பாத்தீங்களா नल्ला पारेंग इप्पो 105.000 इं इत ड्रैग नम्ब पिछड़ीटमना पारेंग एरुदु इप्पो 106.97 107.82 इंगे तेरियुदुंगला वेणुमो अव्वलो इप्पडिदा नम्ब एट्टिक्कणुम एरिरुक्का இங்க பாருங்க அங்கே தான் இருக்கும் கர்சர் இது 1 2 3 4 5 6 இந்த இடத்திலேயே தான் இருக்கு பாருங்க ஓகேங்களா அப்படியே தான் நமக்கு எவ்வளவு வேணுமோ
அவ்வளோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடுக்கு விட்த்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த ரெட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட் லைன் கொஞ்சம் பண்ணி பாருங்க. இந்த ரெட் லைன் நாலு பக்கம் இருக்கும் பாருங்க, இந்த பாக்ஸ் மாதிரி ரெட் லைன் இருக்கு பார்த்தீங்களா. இது தாண்டி நம்மளுக்கு டிசைன் இந்த சைடு வந்துடக்கூடாது. இந்த சைடு வந்ததுன்னா நம்ம ஃப்ரேம் வச்சு அந்த மிஷினில் எம்ப்ராய்டரி பண்ணும்போது அந்த டிசைன் நம்மளுக்கு எது வரைக்கும் இந்த லைனுக்கு இந்த சைடு வந்ததோ அது நம்மளுக்கு விழாது அந்த டிசைன். அதனால் இந்த ரெட் மார்க், இந்த ரெட் பாக்ஸ்க்குள்ளேயே தான் நம்ம என்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணணும், அதுக்கு வெளியில் வரக்கூடாது. ஓகேங்களா? இப்போது இது இப்போ பாருங்கள், அப்புறம் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இது ஒரு வேளை இப்படி ரெட் மார்க்குக்கு வெளியில் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த கசரை பிடிச்சி உள்ளே ஈக்காதீங்க. இந்த கசரை பிடிச்சி நீங்கள் உள்ளே ஈத்தீங்கன்னா டிசைன் உங்களுக்கு சுருங்கிடும், இப்படி சுருங்கிடும். டிசைன் மட்டும் போட்டு இப்படி பண்ணக்கூடாது. ஃபுல்லாக நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கிட்ட அப்புறம் பாருங்கள், அப்புறம் காட்டுறேன். இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டு டிசைன் ஃபுல்லாக பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக. புரியுதுங்களா? இப்படி தான் பண்ணி போகணும். நீங்கள் விட்டு ஏற்றணும்னா இந்த கசர் பிடிச்சி தான் இப்படி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம ஏற்றிக்கலாம். அப்போ நம்மளுக்கு 4 இன்ச்சஸ் வேணுமா? லெஃப்ட் சைடு மட்டும்தான், இந்த பாக்ஸ் வந்து லெஃப்ட் சைடு வரைக்கும் தான் நம்மளுக்கு. ஓகேங்களா? இந்த லெஃப்ட் சைடு வரைக்கும் தான் இந்த டாட்ஸு. இது 4 இன்ச்சஸ், 2.5, 3 இன்ச்சஸ், இது மாதிரி இது வரைக்கும் தான் வரும். ஓகே, இது மாதிரி தாங்க பண்ணணும். எவ்வளோ விட்த் வேணும்னாலும் இந்த கசரை பிடிச்சி நம்ம இந்த சைடுக்கு மூவ் பண்ணோம்னா விட்த் நம்ம பெருசு பண்ணிக்கலாம். இந்த ரெட் மார்க்குக்குள்ளேயே தான் எது இருந்தாலும் பண்ணணும். இந்த ரெட் பாக்ஸ்க்குள்ளே இந்த ரெட் லைன் இருக்கு பாருங்க, அதுக்குள்ளேயே தான் டிசைன் பண்ணணும். அதுவே நீங்கள் இந்த சைடு மூவ் பண்ணணும்னா கசர் பிடிச்சி பண்ணாதீங்க, ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டு டிசைன் ஃபுல்லாக பிடிச்சி இப்படி போகணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கசர் பிடிச்சி நீங்கள் உள்ளுக்கு ஈத்தீங்களன்னா டிசைன் எல்லாம் சுருங்கிடும். ஓகேங்களா? இப்படி தாங்க நீங்கள் விட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படியே இந்த ஹைட்டு நீங்கள் ஏற்றிக்கணும்னா இதுக்கு நம்மளுக்கு தனியாக ஒரு பீஸ் மாதிரி கொடுப்பாங்க, இங்கே அட்டாச் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு. அது பண்ணால் தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். அதுவே நீங்கள் இந்த கசர் பூச்சி ஈத்தீங்களான்னா உங்களுக்கு டிசைன் எல்லாம் வெளியில் போய் நம்மளுக்கு இதாகாது. புரியுதுங்களா? இப்படி தாங்க ஹைட்டு வேணும்னா நம்ம அங்கே அட்டாச் பண்ணிக்கணும். அட்டாச் ஒரு சின்ன இது புட்டி மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாங்க, இதே இது பீஸில் தனியாக ஒன்று கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோம்னா ஹைட்டு அட்ஜஸ்ட் ஆகும். விட்த்து வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த கசர் பிடிச்சி மூவ் பண்ணணும். இதுதாங்க, இப்படி தான் பண்ணிக்கணும். எது பண்ணாலும் இந்த ரெட் பாக்ஸ்க்குள்ளேயே தான் பண்ணணும். இப்படி தாங்க நீங்கள் விட்த்து ஹைட்டு சாஃப்ட்வேரில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ லெஃப்ட் சைடு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்த்து வேணும்னா ஏற்றிக்கிறோமா, அதே போல் தான் இந்த சைடு நீங்கள் எவ்வளோ ஏற்றுறீங்களோ அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ரைட் சைடும். ரைட் சைடோட டிசைன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் சைடு கூட நீங்கள் பண்ணணும். அப்போ தான் டிசைன் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? இப்போது இப்படி தாங்க டிசைன் நம்ம விட்த்து ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டது. ஓகே, இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணும்போது ஃபைலுக்கு போயிட்டு இங்கே எக்ஸ்பர்ட் டிசைன் இருக்குது பாருங்கள், சேவ் கொடுத்து சேவ் பண்ணாதீங்க. சேவ் இங்கே சேவ் ஆனாலும் உங்களுக்கு அங்கே பென்ட்ரைவில் போட்டு சிஸ்டமில் இது பண்ணும்போது நம்ம எம்ப்ராய்டரி மிஷினில் போடும்போது டிசைன் காட்டாது. இங்கே எக்ஸ்பர்ட் டிசைன் இருக்குது பாருங்கள், இது கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணாதான் அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு சேவ் ஆகும். புரியுதுங்களா? ஃபைலில் போய்ட்டு எக்ஸ்பர்ட் டிசைன் இங்கே இருக்கு பாருங்கள், இதில் தான் நீங்கள் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணணுன்னா இங்கே வரும், நேம் என்ன வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்கே சேவ் பட்டன் கொடுத்தீங்களான்னா சேவ் ஆகும்.
ஏற்கனவே நம்ம சேவ் பண்ணதுனால சேஞ்சஸ் வேணும் அதே பண்ணி கேக்குது ஓகே இப்படி தான் நீங்க சேவ் பண்ணனும் ரைட் சைடும் இதே போல தாங்க ரைட் சைடு இப்போ ரைட் சைடு டிசைன் செலக்ட் பண்ணிட்டோம் செலக்ட் பண்ணிட்டு சேம் அப்படியே தாங்க நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிட்டு சேம் எவ்வளோ இன்ச்சஸ் நம்ம அந்த சைடு லெஃப்ட் சைடு எவ்வளோ நம்ம விட்த் இன்க்ரீஸ் பண்ணமோ அதே போல தான் இந்த சைடும் இந்த டாட் பிடிச்சி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் சேம் அப்படியே தான் நம்ம பண்ணணும் ஒருவேளை நம்ம ஹைட்டு இந்த சைடு ஏற்றினோம்னு வச்சுக்கோங்க லெஃப்ட் சைடு இந்த சைடும் ஏற்றணும்னா இந்த சைடும் ஏற்றணும் அப்போ இங்கே பேட்ச் அட்டாச் பண்ணிக்கணும் சின்ன பேட்ச் அவங்க தருவாங்க எக்ஸ்ட்ராவாக அது இங்கே ஆட் பண்ணிக்கணும் நீங்கள் இந்த இடத்துல இங்கே இங்கேருந்து இப்படி ஆட் பண்ணிக்கணும் அதுவே நீங்கள் லெஃப்ட் சைடு போட்டு முடிச்சுடுவீங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் நீங்கள் கிளாத்து கரெக்டாக இந்த இடத்துல லெஃப்ட் முடிஞ்சதுன்னா இந்த இடத்துல ரைட்டு கரெக்டாக வர மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கணும் ஓகேங்களா சேம் அதே தான் விட்தெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண அப்புறம் சேம் ஃபைலுக்கு போய்ட்டு ஃபைலுக்கு போய்ட்டு எக்ஸ்பர்ட் டிசைன் சேவ் ஏற்கனவே சேவ் பண்ணியிருக்கு சேஞ்சஸ் இருந்தால் சேவ் பண்ண ஓகே ஓகே இப்படி தாங்க சேவ் பண்ணிக்கணும் டிசைனு விட்த்து ஹைட்டு ஏற்றுறது சாஃப்ட்வேரில் எப்படின்னு இப்போ பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுட்டீஸ் எப்படி நம்மளே ரெடி பண்ணி அதுக்கு கலர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ